வணக்கம். நான் எம்ஜிஆர் நகர் கே புகழேந்தி. எம்ஜிஆர் நகரில் 1967 முதல்ல உருவான சக்தி விநாயகர் கோயிலுடைய ட்ரஸ்டி. இந்த எம்ஜிஆர் நகர் வந்து 1967 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எம்எல்ஏவாக இருந்தப்ப உருவான சாதாரண புறம்போக்கு இடம். இந்த இடத்துல வந்து நாங்கள் அப்பாலாம் குடிய வந்தப்ப கோயில் இடத்துல குடியிருக்கூடாது சொன்னாங்க. அதனால் எங்கள் அப்பாவோட சில நண்பர்கள், அவங்க நிறைய பேர் அப்பாவும் இறந்துட்டார், கருணாகரன் நாயர், அப்புறம் பழைய நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து வெளியூர்லேருந்து போய் இந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. வச்ச உடனே இந்த கோயில் முதல் முதல்ல பூஜாரி இல்லைனாலும் எங்கள் பாட்டி தான் பூஜையை பண்ணாங்க 2-3 வருஷம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பூஜைகள்லாம் நல்லா நடந்துச்சு. அப்புறம் 70s, 75s, 78s கும்பாபிஷேகம் பண்ணோம். அதுக்கப்புறம் ராஜகோபுரம் கட்டினோம். அதுக்கப்புறம் 2006 திரும்பவும் புனரமைச்சு ஃபுல்லாக இடிச்சிட்டு கோயில் ரோட்லேருந்து 3-4 அடி கீழே போயிடுச்சு. அதனால் புனரமைச்சு 2006 கும்பாபிஷேகம் பண்ணோம். 12 வருஷம் கழிச்சு இப்போ 2019 பண்ணோம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டெவலப் பண்ணோன்னா விநாயகர் இல்லாமல், சக்தி விநாயகர் இல்லாமல் மீனாட்சி சுந்தரேஸ்வரர், வள்ளி தேவியான சபதன் சுப்பிரமணிய சுவாமி, அப்புறம் ஆஞ்சநேயர், துர்கை, தட்சிணாமூர்த்தி. 2006 கும்பாபிஷேகம் பண்ணும்போது சாய்பாபா வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ராமர் இருக்கார், வருஷம் ராமர் கல்யாணம் பண்ணுறோம். அது வந்து ஆந்திரா கல்ச்சரல் அசோசியேஷன் அவங்க சார்பாக ஒரு 50 வருஷமாக ராமர் கல்யாணம், ராமநவமியப்போ ராமநவமியப்போ ராம கல்யாணம் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் இது வந்து எல்லா மக்களும் சேர்ந்துருக்குறதுதான், தெலுங்கு, தமிழ், மலையாளம் எல்லாரும் எல்லாம் எங்கள் பகுதியில் வந்து எல்லா மொழி பேசுகிறவங்களும் இருக்காங்க. அதனால் எல்லா கோயிலும் எல்லா பூஜைகளும் சிறப்பாக பண்ணுவோம். இந்த இப்போ கும்பாபிஷேகம் பண்ணப்போ வீரபத்ரர் வச்சுருக்கோம். ஆல்ரெடி விஷ்ணு இருக்கார், சிவ விநாயகருக்கு பின்னாடி விஷ்ணு, மகாவிஷ்ணு இருக்கார், வீரபத்ரர், நாகர், அப்புறம் ஐயப்பன் பஞ்சலோகத்தில் வச்சுருக்கோம். அதுக்கும் சனிக்கிழமை ஆச்சுன்னா அபிஷேகம், ஐயப்பன் பூஜை, சபரிமலை சீசன் வரும்போது 48 நாள் பஜனை எல்லாம் பண்ணுவாங்க சாமிங்க. இங்கே மாலை போடுறது, இருமுடி கட்டுறதெல்லாம் ஒரு 1000-கணக்கான பேர் இருமுடி கட்டுறாங்க. அதுக்கப்புறம் நவக்கிரகம் இருக்குது, குரு பயிற்சி, எல்லா எந்த ஒரு ஒரு கிரக பயிற்சிக்கும் இங்கே யாகம் பண்ணுறோம். இப்போ 2019 கும்பாபிஷேகம் பண்ணப்போ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர், எல்லா இடத்துலையும் பைரவர் இருப்பாங்க. இங்கே வந்து ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர்னு வச்சுருக்கோம், தேவி மடியில் பைரவர் இருப்பார். ஸோ இது மாதிரி எங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா பிரதோஷம், 2 பிரதோஷமும் சிறப்பாக பண்ணுவோம். அதே மாதிரி விநாயகருக்கு ஒரு மாதம் இது சங்கட சதுர்த்தி சிறப்பாக பண்ணுவோம். அதே போல் துர்கைக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை பூஜைகள் சிறப்பாக பண்ணுவோம். எல்லா சாமிக்கும் கரெக்டான நைவேத்தியங்கள், கரெக்டான பூஜைகள். எங்கள் லேடிஸ் வந்து எம்ஜிஆர் லேடிஸை பொறுத்தவரை 100 பேர்கிட்ட குறைஞ்சது 100 பேர் எப்போவுமே இருப்பாங்க ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கும். அதே போல் இதே கோயிலில் பேஸ் பண்ணி ஒரு 52 வருஷமாக ஐயப்பன் பூஜை பண்ணிட்டுருக்கோம். சாஸ்திரா சேவா சங்கம்னு ஒரு ட்ரஸ்ட் மூலிமா 52வது வருஷம் பூஜை இப்போ தான் முடிஞ்சிச்சு. ஒரு 2000 பேருக்கு அன்னதானம் போடுவோம் வருஷா வருஷம். அந்த கோயிலோட சிறப்பு, அந்த ஐயப்பன் பூஜையோட சிறப்பு என்னென்னா, 3 தலைமுறையாக ஐயப்பன் ஊர்வலமாக வரும்போது தாளம் எடுப்பாங்க, தாளம்னா விளக்கு எடுப்பாங்க ஐயப்பனை வரவேற்று. எப்படி ஒரு 500-600 குழந்தைங்க எடுப்பாங்க, அந்த குழந்தைங்க கட்டி கொடுத்து வெளியூருக்கு போனாலும் அவங்களுக்கு பொன் குழந்தை தான் இங்கே கொண்டு வந்து அந்த ஆர்த்தி வந்து எடுப்பாங்க சாமிக்கு. எடுத்தால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அவங்களோட ஐதீகம். அது மாதிரி எம்ஜிஆர் நகர் வந்து 3 தலைமுறையை பார்த்துருச்சு. இந்த கோயில் வந்து பிரசித்தி பெற்றது. இந்த கோயிலில் என்ன மாதிரி வேண்டுதல்லாம் நிறைவேறும், எது நினைச்சாலும் இருக்கும் நடக்கும், எது நினைச்சாலும் ஆத்மாத்மா நியாயமான கோரிக்கைகள் தான் நிச்சயமாக நடக்கும். இப்போ நம்ம கோயிலில் வந்துட்டு ஜீரோலேருந்து யாராவது பெரிய ஆளாக இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. காலைல இங்கேருந்து போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, தொழிலாளிங்க எல்லாருமே நின்று ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு போவாங்க கோயில். இல்லை தொடர்ந்து இல்லை தொடர்கள்லாம் கூட விளக்கு ஏற்றிட்டு போவாங்க. அது ஒரு ஏதாவது சொல்ல 3 தலைமுறை ஆயிடுச்சு இந்த எம்ஜிஆர் நகரில் இந்த கோயில் வந்துட்டு. இந்த கோயில் வந்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆர் நகரில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வந்து, இந்த கோயில் வரும்போது ரோடே இல்லை, பில்லர் தான் பஸ் ஸ்டாப்பிங், எங்களுக்கு ஒரு சேத்துல தான் வந்து வருவாங்க. எங்க எம்ஜி இந்த தெருவெல்லாம் எங்கள் அப்பா அளந்து விட்டேனும். 67 உலகத்தமிழ் மாநாடுக்கு அப்பா போயிட்டு வந்தோடனே அந்த உலக தமிழ் அறிஞர்களோட படம் கொடுத்தார். இப்பயும் எங்கள் வீட்டில் இருக்க அந்த படம், அதை அந்த தலைவர்களோட படத்தை பார்த்தா பேரே வச்சாங்க.
அங்கிருந்து ஆரம்பிச்சுனா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை 50 திணைகள் அதுபோல் தேவராஜ நாயக்கர் தெரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஊர் நான் ஜாபிரகாம்பேட்டை அது ஊர் தலைவரோட பேர் அதுபோல் சக்தி விநாயகர் கோயில் கோயில் ஆரம்பிச்சோடனே கோயில் தெரு அடுத்து மாப்போசி தெரு அடுத்து புலித்தேவன் தெரு அப்புறம் வி என் ஜானகி தெரு உள்ள சஞ்சய்காந்தி தெரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூவேந்தர் தெரு அதுக்கப்புறம் அன்பழகன் தெரு பழைய திராவிட தலைவர்கள்லாம் அதுக்கப்புறம் அழகிரி தெரு நெடுஞ்சேன் தெரு அம்மன் நல்லத்தம்பி எம்ஜிஆர் கூட இருந்தார் ஏன்னா எம்ஜிஆர் எம்எல்ஏ இருந்தாலும் எம்ஜிஆர் நேரடியாக தொடர்பு இருந்தார் அன்னை சத்யா தெரு தந்தை பெரியார் தெரு அண்ணல் காந்தி தெரு தேவானந்தர் தெரு கட்டபொம்மன் தெரு திருவள்ளுவர் தெரு கே ஆர் ராமசாமி தெரு ஜாகிர் ஹுசேன் தெரு ஜாதி மதமே இல்லை எல்லாம் ஒற்றுமையா இருப்போம் இந்த ஊர்ல எம்ஜிஆர் எம்எல்ஏங்க இந்த இந்த புறம்போக்கு கொட்டாயெல்லாம் கலெக்டர் வந்து அள்ளி போறதுக்காக வர்றாங்க அப்பா எல்லாம் குழந்தைங்களோட இருக்கிறாங்க குழந்தை நான் எழுதுல தான் போடுங்க குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க அள்ளி போடுறதுக்கு கலெக்டர் வந்துட்டாங்க எம்ஜிஆர் சொன்னோன்னா எம்ஜிஆர் நேரடியாக பேசுவார் எங்க அப்பாலாம் வீட்டில் எம்எல்ஏ இல்லைங்களா டெய்லி எம்ஜிஆர் பார்த்து தான் வரணும் ஃபோன் பண்ணி தலைவர்கிட்ட சொன்னால் தலைவர் கலெக்டர்கிட்ட பேசினாராம் நான் மேக்கப்பில் இருக்கேன் அப்படியே வரணுமான்னு கேட்டாராம் மேக்கப்பில் அவர் இங்கே வந்து என்ன ஆயிருக்கும் ஓடிட்டாங்க அப்போ தலைவர் கேட்டாராம் எவ்வளோ விலை இந்த இடம் நான் வாங்கி கொடுத்துறேன் அவங்களுக்கு கேட்டாராம் அதே போல் ஸ்கூல் இல்லைன்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னோன்னா 1974 அவர் மாதம் மாதம் டீச்சருக்கு சம்பளம் கொடுத்து அண்ணா தூக்கப்பள்ளின்னு அண்ணா ஸ்கூல் ஆரம்பித்து அப்பா தான் நடத்தியிருந்தார் 1977 அதிமுக ஆட்சி வந்தோன்னே அந்த ஸ்கூல் அப்படியே கன்வெர்ட் ஆகி மாநகராட்சி பள்ளியாகிடுச்சு இன்றைக்கி மாநகராட்சியில் வந்து அங்கே அந்த மூணு ஸ்கூலும் அப்பா பீரியடில் கொண்டு வந்தது தான் எம்ஜிஆர் நகர் கிருஷ்ணன் பேரு இந்த உருவாக்கின தலைவர்கள் அப்பாவும் ஒருத்தர் முக்கியமானவர் அதனால இப்ப பாத்தீங்கன்னா கோயில் நிறைய கோயில் வந்துருச்சு அதுக்கப்புறம் தேவராயத்தூர்ல பெரியபால் தம்மன் கோயில் இருக்காது பழைய கோயில் திருவள்ளூர்ல கன்னியம்மன் கோயில் இருக்காது பழைய கோயில் அதான் நிறைய கோயில் அதுக்கப்புறம் வந்துருச்சு இப்ப நம்ம கோயில் பொறுத்தவரையில கண்ணீரோட ஒருத்தர் வந்தாங்கன்னா அவரோட நியாயமான கோரிக்கைகள் சொல்றோம்ல எந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கைகள் ஏற்புடையாத கோரிக்கையாக இருந்தால் நிச்சயமாக நடக்கும் நீங்க எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணனாலும் அங்க போய் பார்த்து நிச்சயமா ஊர்ல இருந்து நான் கிளம்பணும்னா வெளியூர் கிளம்பணும்னா அங்க போய் உண்டியில் காசு போட்டு போனா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துடுவேன் சபரிமலைக்கு நான் 28 வருஷமா பஸ் கொண்டு போறேன் என் பஸ் இன்னைக்கு எங்க நின்றது இல்ல 28 வருஷமா பஸ் கொண்டு போறேன் நான் 42 வருஷமா போறேன் பஸ் கொண்டு போறேன் எங்க அண்ணன் குருசாமி உன்னி குருசாமின்னு பேரு அண்ணன் பேர் உண்ணியின் பேர் உன்னிகிருஷ்ணன் பேரு குருசாமி அவர் இது வரும் எங்க பஸ்ஸோ எதுவுமே தூரம் ரிப்பேர் ஆகி நின்றது இல்லை நாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அவர் கொரோனா வந்தப்ப கூட இது சுனாமி வந்தப்ப கூட எங்க கோயில்ல வந்து சிறப்பான பூஜைகள் ஏன்னா ஊர் கோயில் எதுக்கு இருக்கு மக்கள் நிம்மதியா இருக்கணும் அதுக்காக பூஜைகள் நான் பண்ணிட்டு இருந்தோம் கொரோனா வந்தப்ப கூட எங்க அண்ணன் வந்து பணம் வருமானமே இல்லை மாசம் மாசம் சம்பளம் எங்க அண்ணன் கொடுத்து வச்சிருந்துச்சு ஐயருக்கு தட்டு காசு இருக்காது ஏன்னா கையில இருந்து மாசம் வச்சு காசு சென்னையில பாரிஸ்ல இருந்து எடுத்தீங்கன்னா அசோக் பில்லர் அசோக் பில்லர் இருந்து எம்ஜிஆர் நகர் பஸ் ஸ்டாண்ட் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப்பிங் கடை சொல்லுவாங்க அது வந்த உடனே கே கே சாலை அது சொல்லி கலைஞர் கருணாநிதி நெடுஞ்சாலை எம்ஜிஆர் நகர்ல மெயின் ரோடு வந்து கே கே சாலை கலைஞர் கருணாநிதி நெடுஞ்சாலை ஆனால் அப்போ வந்து எந்த கட்சியும் பிரியல திமுக ஆட்சி தான் எம்ஜிஆர் நகர்ல கே கே சாலை சார் கே கே சாலையில் வந்தீங்கன்னா 72 கே கே சாலை சக்தி விநாயகர் கோயில் என்னுடைய நம்பர் வந்து 9840415579
செல்வ விநாயகர் லட்சுமி சக்தி விநாயகர் ரொம்ப லட்சுமி வாய்ந்த விநாயகர் அவரை தொட்டு வணங்கிட்டாட்டினாலே நெந்தக்காரன் நறுவேறம்